உள்ள செய்திக்குரிய தலைப்பு தூபம் காட்டும் நேரம். தூபம் காட்டும் நேரம். கர்த்தர் இந்த செய்தியை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவா. லூக்கா 1:10. லூக்கா 1:10. தூபம் காட்டுகிற வேளையில் ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். தூபம் காட்டுகிற வேளை வெளியே ஜனங்கள் எல்லாரும் ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இறைவனுக்கு ஆண்டவனுக்கு தூபம் காட்டுகிறது இன்று ஏறத்தாழ எல்லா மதங்களிலும் காணப்படுகிறது. இந்து மதத்திலே தூபம் காட்டுகிறார்கள், முகமதிய மதத்திலே தூபம் காட்டுகிறது இருக்கிறது, யூத மதத்திலே தூபம் காட்டுகிறது இருக்கிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்தவ மதத்திலும் கூட சில பிரிவுகளிலே தூபம் காட்டுகிறார்கள். இந்த இறைவனுக்கு தூபம் காட்டுகிற பழக்கம் முதல் முதலாக வரலாற்றிலே வேதத்திலே இருக்கிறது. தூபம் காட்டுகிறார்கள். ஏன் எல்லா தெய்வங்களுக்கும் தூபம் காட்டுகிறார்கள் என்று சொன்னால், மல்கியா 1:11. இந்த கேரத்தால் 2200 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். மல்கியா 1:11 வாசியுங்கள். மிக எளிதாக நினைவு வைத்து கொள்ளலாம். 1:1:1 வாசியுங்கள். சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் எல்லா நாடுகளிலும், சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற நாடு வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும். தேவனுடைய நாமம், யாவேவுடைய நாமம் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் மகத்துவமாயிருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும், எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். நாமத்துக்கு எல்லா இடங்களிலும் தூபம் காட்டப்படும், சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே என் நாமம் யூதர்களுக்குள்ளே இஸ்ரவேலர்களுக்குள்ளே மாத்திரமல்ல எல்லா ஜாதிகளுக்குள்ளும் மகத்துவமாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய நாமத்துக்கு தூபம் காட்டப்படும் என்று. பிரியமான வேதத்திலே தூபம் காட்டுகிறது என்று சொன்னார். ஒருவேளை சாம்பிராணி வைத்து தூபம் போடுகிறது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாக நம்முடைய ஜப வாழ்க்கையை தான் ஒரு அடையாள மொழியாக தூபம் காட்டுகிறது என்று வேதத்திலே நாம் பார்க்கும். பிரியமானவர்களே, இந்த சிந்தனை பழைய ஏற்பாட்டு காலத்திலே இருந்திருக்கிறது. இந்த தூபம் என்று சொல்லுகிறது ஒரு ஊழியம். ஜபம் ஆராதனை என்று சொல்லுவது, நேற்று கடந்த வாரத்தில் 60 குறிப்புகள் உங்களோடு கூட பேசினேன். இன்னொரு பரிமாணத்தில், இன்னொரு டைமென்ஷனில் அதை பார்க்கிறோம். ஜபம் என்பது ஒரு மினிஸ்ட்ரி. பிரியமல்ல, யார் தூபம் காட்ட வேண்டும் என்றால் பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் தான் தூபம் காட்ட வேண்டும். இந்த தூபம் காட்டுவது ஏதோ பாளையத்தில் அல்ல, தூபம் காட்டுவது பிரகாரத்தில் கூட அல்ல, ஆசரிப்பு கூடாரத்திலே பரிசுத்த ஸ்தலத்திலே தான் தூபம் காட்டுகிற பணி நடந்தது. பரிசுத்த ஸ்தலத்திலே தான் தூபம் காட்டுகிற பணி நடந்தது. யார் காட்டுவார்கள்? அதற்காக நியமிக்கப்பட்ட ஆசாரியர்கள் தூபம் காட்டுவார்கள். பிரதான ஆசாரியன்தான் அங்கே தேவ சமூகத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் தூப கலசத்தோடு போய் அங்கே தூபம் காட்டுவோம். அப்போ இதில் நம்ம அறிந்து கொள்ளுகிறோம், இது ஒரு ஆசாரிய ஊழியம். அப்போ நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுமா ஆராதிக்கணுமா என்றால், தேவன் நம்ம எல்லாரையும் ஆசாரியர்களாக ராஜாக்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாரும் ஆசாரியர்களாக ராஜாக்களாக இருக்கிறோம். நம்ம யாருக்காக ஜெபிக்கிறோம்? நம்ம கணவனுக்காக ஜெபிக்கிறோம், அது ஒரு ஊழியம். நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், அது ஊழியம். நம்முடைய உடன்பிறப்புகளுக்காக ஜெபிக்கிறோம், அது ஊழியம். நமக்கு அறிமுகமானவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அது ஊழியம். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அது ஊழியம். சபைக்காக ஜெபிக்கிறோம், அது ஊழியம். பரிசுத்தவான்களுக்காக, தேவ ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்போ ஜெபிக்கிறோம் என்று சொல்வதே ஒரு ஊழியம். நமக்காகவும் நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் ஜெபம் என்பது நமக்காக மாத்திரமல்ல, நாம் பிறருக்கு செய்கிற ஒரு ஆவிக்குரிய ஊழியம். உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீர்கள், கணவனுக்காக, மனைவிக்காக, நண்பர்களுக்காக, உடன்பிறப்புகளுக்காக ஜெபிக்கிறீர்கள். அப்போ ஜெபிக்கிறது என்பதே ஒரு ஊழியமாக நீங்கள் கருத வேண்டும். ஜெபம் ஆராதனை தூபம் காட்டுவது அது ஒரு ஊழியம். பிரியமானவர்களே, இதை குறித்து உங்களோடு கூட ஒரு 12 குறிப்புகளை இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இதை குறித்து 12 குறிப்புகளை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இப்போதே முதல் குறிப்பை சற்று உங்களுக்கு சொல்லிவிட்டு,
இந்த குறிப்புகளை எழுதி கொள்ளுங்க. நம்ம சபையில் எழுதுகிற பழக்கம் இருக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்புகளை எழுதக்கூடியவர்கள் எழுதி கொள்ளுங்க. முதல் குறிப்பு, ஜபமும் ஆராதனையும் ஒரு ஊழியம். ஜபமும் ஆராதனையும் ஒரு ஊழியம். ப்ரேயர் அண்ட் வர்ஷிப் எ மினிஸ்ட்ரி. ரெண்டாவது, இந்த தூபம் காட்டும் ஊழியத்துக்கு ஒரு பீடம் வேண்டும். பீடம் வேண்டும், என் ஆல்டர் ரெக்வயர்டு. ஒரு ஆல்டர் செய்யணும், ஒரு பீடம் செய்யணும், என் ஆல்டர் ரெக்வயர்டு. மூன்றாவது, அந்த பீடம் இருக்க வேண்டிய இடம். மூன்றாவது, அந்த பீடம் இருக்க வேண்டிய இடம், பொசிஷன் ஆஃப் தி ஆல்டர். நான்காவது, அந்த தூபம் இல்லாவிட்டால் அந்த ஆராதனை, அந்த ஜபம் சுகந்த வாசனையாக நறுமணம் தருவதாக இருக்க வேண்டும். அது ஒரு துர்நாற்றம் வீசுவதாக இருக்கக்கூடாது. அது நறுமணம் வீசுகிற ஒரு அனுபவமாக இருக்கும். ஜபமானாலும் ஆராதனையானாலும் நறுமணம் வீசுவதாக இருக்க வேண்டும். ஐந்தாவது, அந்த நறுமணம் வெளிப்படுவதற்கு அக்கினி வேண்டும். அந்த நறுமணம் வெளிப்படுவதற்கு அக்கினி வேண்டும், ஃபயர் ரெக்வயர்டு. ஆறாவது, அந்த தூபம் காட்டுகிறதற்கு குறித்த வேளைகள் உண்டு, குறித்த நேரங்கள் உண்டு. ஆராதனை ஜபம் தூபமாக குறித்த நேரங்கள் உண்டு. பீடத்தில் தகனிக்கப்பட தகாதவைகள், ஃபர்பிடன் திங்ஸ், இதெல்லாம் அந்த ஜபத்துக்குள்ளே வரக்கூடாது, ஆராதனையில் வரக்கூடாது. சில காரியங்கள்லாம் இந்த ஜபத்தில் ஆராதனையில் வரக்கூடாது என்று தடை செய்யப்பட்டிருக்கிறது. எட்டாவது, ஆண்டுக்கு ஒரு முறை இல்லாவிட்டால் குறிப்பிட்ட காலங்களிலே பிராயச்சித்தம், பரிகாரம் செய்யப்பட வேண்டும். இப்போ கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, பரிகாரத்துக்காக நட சாத்தப்பட்டது, பரிகார பூஜை நடக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாமே நம்முடைய வேதத்திலிருந்து வந்தது தான். ட்ரூத்துங்கிறது ரொம்ப காமனுங்க. ரிலிஜன் மாறும், ரிலிஜன் மாறும். ரிலிஜன் என்பது வழிபாட்டு முறை, வழிபாட்டு முறைகள் மாறும். சத்தியங்கிறது எங்கே போனாலும் ரெண்டு ரெண்டு நாலுங்கிறது தான் சத்தியம். பிரியமல்ல, இந்த சத்தியங்களெல்லாம் அநேக மற்ற மதங்களுக்கு இந்த யூத மதத்திலிருந்து கிடைத்திருக்கிறது. யூத மதத்தினுடைய நிழலாட்டமாக இருக்கிறத கிறிஸ்தவர்கள் நம் ஆவிக்குரிய பிரகாரமாக அதை நாம் பின்பற்றுகிறோம். ஒன்பதாவது, இந்த தூபம் நறுமணம் வீச வேண்டும் என்றால் அதற்கு சில நறுமண பொருட்கள் தேவைப்படுகிறது. அந்த நறுமண பொருட்களுடைய தன்மை. ஒன்பதாவது, நறுமண பொருட்கள், கந்தவர்க்க பொருட்கள், நறுமண பொருட்கள், ஸ்வீட் ஸ்பைசஸ். பத்தாவது, சம எடை, ஈக்குவல் மெஷர். அந்த நறுமண பொருட்கள் எல்லாம் ஈக்குவல் மெஷரில் இருக்கணும். அந்த நறுமண கட்டி எப்படி தயாரிப்பது, அந்த வாசனை தூப வர்க்கத்தை எப்படி தயாரிப்பது, தூப வர்க்கத்தை எப்படி தயாரிப்பது, அந்த நறுமண கட்டியே எப்படி தயாரிப்பது. பன்னிரெண்டாவது, இந்த தூபம் மகா பரிசுத்தம். இது கர்த்தருக்கு பரிசுத்தம் அல்ல, மகா பரிசுத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் குறிப்பு நம்ம பார்த்தோம், ப்ரேயர் இஸ் எ மினிஸ்ட்ரி. இந்த ஜபம் ஆராதனை என்று சொல்வது ஒரு ஊழியம் என்று பார்த்தோம். வாசியங்கள் 141 சங்கீதம் 2 வசனம், 141:2. என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாக, என்னுடைய விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும், என் கையெடுப்பு அந்திபலியாகவும் இருக்க கடவுள். என் கையெடுப்பு அந்திபலியாகவும் இருக்க கடவுள். நம்ம ஜபம் பண்ணுறதான் கர்த்தருக்கு முன்பாக ஒரு தூபம். குறித்து கொள்ளுங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 5:8, வெளிப்படுத்தின விசேஷம் 8:3 பரிசுத்தவான்களாகிய ஜப தூபம், பரிசுத்தவான்களாகிய ஜபம். அங்கே தூப கலசமாக, தூபமாக தேவனுக்கு முன்பாக ஏறெடுக்கப்படுகிறதை பார்க்க. அப்போ நம்முடைய ஜபம் ஊழியம் என்று சொல்லுவது ஒரு தூபமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக, இதற்கு ஒரு பீடம் வேண்டும் என்று பார்த்தோம்.
தூப பீடம் என்று சொல்லுகிறோம். தமிழில் பீடம் என்று இருக்கிறது. ஆங்கிலத்தில் ஆல்டர் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பீடம் ஆல்டர் என்ற சொல்லுக்கு நம்முடைய பரிசுத்த வேதாகம எழுதப்பட்ட எபிரேய மொழியில் நம்ம பார்ப்போம் என்று சொன்னார், ஸ்லாட்டர், சாக்ரிஃபைஸ், பலி, அடிக்கப்படுவது என்ற பொருள். அங்கே ஒரு பலி இருக்க வேண்டும், ஒரு தியாகம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, மாதிரி தியாகம் இல்லாமல், பலி இல்லாமல், வலி இல்லாமல் நம்ம ஜப ஊழியத்தை செய்யவே முடியாது. இப்போ காலையில் எழும்பி ஜபிக்கணும் அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒரு சின்ன தியாகம் பண்ணணும், ஒருவேளை காஃபி கொஞ்சம் பிந்தி கிடைக்கும், இல்லை வாக்கிங் போகிற டைம் மாற வேண்டியதாக இருக்கும், இல்லை நியூஸ் பேப்பர் வாசிக்கிற டைம் மாற வேண்டியதாக இருக்கும், இல்லை நியூஸ் பேப்பர் வாசிக்கவே முடியாமல் போகலாம், காலையில் அந்த காலை வணக்கம் ஃபஸ்ட்டு நியூஸ் கேட்க முடியாமல் இருக்கலாம். கொஞ்சம் தியாகம் பண்ணால் தான் ஜெபம் பண்ண முடியும். தியாகத்தோடு அந்த சிஸ்டர் வந்து உட்கார்ந்தால் தான் ஜெபம் பண்ண முடியும். பிள்ளைகள் எழும்புறது, படிக்கிறது, மற்ற காரியங்களில் ஒரு தியாகம் வேண்டும். அப்போ காலையில் குடும்ப ஜெபம் வேண்டும் என்று சொன்னால் அங்கே ஒரு சின்ன சாக்ரிஃபைஸ் இல்லாமல், தியாகம் இல்லாமல் குடும்ப ஜெபம் பண்ண முடியாது. நான் தூங்கிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா அங்கே ஜெபம் வராது. ஒரு ஸ்லாட்டர் வேணும், அடிக்கப்படணும், அங்கே அடிக்கப்படணும், சுயம் கொல்லப்படணும், நம்முடைய விருப்புகள், நம்முடைய விருப்புகள், வெறுப்புகள் கொல்லப்படணும். அது ஒரு ஊழியம். நான் என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், நானும் மனைவியாக சேர்ந்து குடும்பத்துக்காக ஜெபிக்கணும், எங்கள் பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கணும், எங்களுடைய சபைக்காக நாங்கள் ஜெபிக்கணும், எங்கள் பாஸ்டர் அங்கிளுக்காக, பாஸ்டர் ஆண்டிக்காக, எங்கள் பிரதருக்காக, சிஸ்டருக்காக, எங்கள் ஐயாவுக்காக, என்ன வேணுமானாலும் சொல்லுங்கள், ஜெபிக்கணும். அவள் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு அங்கே ஒரு தியாகம் வேண்டும், அதில் கொஞ்சம் வலி இருக்கும். இவ்வளவு நம்ம பார்த்தோம், போன வாரம் முழங்கால் படிக்கிட்டு ஜபிப்பது நல்லது அப்படின்னு சொல்லி மனக்கணக்காக முழங்கால் படிக்கிட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிரியமானவர்கள், ஒருவேளை அன்னைக்கு காஃபி குடிக்க முடியாமல் போகலாம். அப்போ ஏன் நம்ம அநேகர் ஜபிக்கிறது இல்லை என்று சொன்னால் அங்கே அந்த பீடம் இல்லாததுனாலே. ஒரு நன்றி வலி பீடம் கட்ட வேண்டும், ஒரு தியாகம் வர வேண்டும். நம்ம நாட்டுக்காக ஜபிக்கணும், ஒரு உபவாசம் இருந்து ஜபிக்கணும், நம்ம குடும்பத்துக்காக ஜபிக்கணும், நம்ம சபைக்காக ஜபிக்கணும், நம்முடைய உறவுகளுக்காக ஜபிக்கணும், நம்முடைய உடன்பிறப்புகளுக்காக ஜபிக்கணும். அப்படி என்றால் அங்கே ஒரு தியாகம் இல்லாமல், பிரியமான ஒரே வார்த்தை, ஆண்டவரே எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் ஆசீர்வதியும், ஆண்டவரே அவனுடைய ஊழியர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும், இதுக்கு தியாகம் தேவையில்லை. பிரியமல்ல நான் பாரம் எடுத்து ஆண்டவர் எங்கள் பாஸ்டர் ஆசீர்வாதம், பாஸ்டர் நல்ல சுகத்தார், பாஸ்டர் தேவையில்ல சந்தியும், பாஸ்டர் இந்த ஊழியத்துக்கு போகிறாரு, ஆண்டவரே நம்முடைய கிருபை கூட இருக்கட்டும், ஆண்டவர் எங்கள் தனியாக இருக்கிறாங்க, எங்கள் பாஸ்டர் ஆண்டியோட நம்முடைய கிருபை இருக்கட்டும், ஆண்டவர் ரத்தத்துக்குள் வைத்துக்கூட நல்ல சுகத்தார், இப்படி நீங்கள் பாரம் எடுத்து ஜபிக்க வேண்டும், அதை ஊழியமாக செய்ய வேண்டும், அந்த தூபம் கர்த்தருடைய சமூகத்தில் ஏறெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு தியாகம் வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு ஜப கூட்டத்தில் பேசலாம், அது வேறு, மேடையில் நின்று மைக்கை வச்சுக்கிட்டு ப்ரேயர் மீட்டிங்கில் பேசலாம், அது வால் போஸ்ட் போடுவாங்க, படம் போடுவாங்க, ஆனால் அது ப்ரேயர் மீட்டில் ஜபிக்கிறவங்க படத்தை யாரும் போட மாட்டாங்க. எனக்கு சிரிப்பாக இருக்குது, ப்ரேயர் மீட்டிங்காக என்னை ப்ரீச்சிங் மீட்டிங்காக தான் இருக்குது, ஆனால் இங்கே ஜபிக்க வர்றாங்க. இப்போ ரெண்டு சாட்சி கேட்டோம், அப்படி மூன்று சாட்சியுமே ஜபத்தை பற்றிய சாட்சி, மகிழ்ச்சி. ஜபக்கூடத்தில் வந்து நீங்கள் ஜபிக்கிறீங்க, பிரியமான ஏறத்தாழ 60 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து சில பிள்ளைகள் வண்டலூர் கண்டிகையிலேருந்து வர்றாங்க, பொன்மாரிலிருந்து வர்றாங்க, மாதவரத்துலேருந்து, பட்டாபிராமிலேருந்து வர்றாங்க, என்னை மைக்கு பிடிச்சிட்டு பிரசங்கம் பண்ணுறதுக்கு வர்றாங்களா, தங்களுடைய தாளந்துகளை டிஸ்பிளே பண்ண வர்றாங்களா, ஜெபிக்கிறதற்காக. கோயிலம்பாக்கத்துலேருந்து வர்றாங்க, வேலையை முடிச்சுட்டு பனித்தளத்தில் உள்ள அந்த சீருடையை கூட மாற்றாமல் அந்த சீருடையோடையே வந்து உட்கார்றார். ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். ஐடியில் வேலை பார்த்து வேக வேகமாக எப்படியாவது ஜபத்தில் கலந்து கொள்ளணும், வர்றாங்க. பிரியமானவர்களே, ஜபத்துக்கு வர ஒரு சகோதரர், அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, போய் குழந்தைய பார்க்கலாம், கொஞ்சம் சற்று தொலைவில் இருக்காங்க, நேரம் கிடைக்குது, போய் குழந்தைய பார்த்துட்டு வரலாம் என்பதை விட ஜபத்துக்கு வர வேணும், ஒரு தியாகம். ஜபத்துக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, மற்றவர்களுக்காக ஜபிக்கிறாங்க, பரிந்து பேசுகிறாங்க, ஐயோ அவருக்கு ஆண்டவரே இன்க்ரிமெண்ட் கிடைக்கல, அப்படி வேலையில் ஒரு அதிசயத்தை செய்யும், யாரோ ஜெபிக்கிறாங்க.
வர்றதுக்கு என்ன பைசா கொடுக்குறாங்களா, வால் போஸ்ட்டில் பெயர் போடுறாங்களா, இல்லை முன்னால் நின்று தங்களுடைய தாளந்தை டிஸ்பிளே பண்ணுறாங்களா என்றால் அதற்காக அல்ல. இது ஒரு ஊழியம் பிரியமானது. நீங்கள் இங்கே ஜெபிக்கும் போது எங்கேயோ அது ஒரு கிரியை நடக்கிறது. கடந்த வாரம் மாலையிலே நாம் பார்த்தோம், அது ஆவிக்குரிய உலகத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இருக்கட்டும் பிரியமானவர்கள், இதுக்காக ஒரு சாக்ரிஃபைஸ் தேவை. ஒரு வீட்டு ஜபமானாலும் சரி, உபவாச ஜபமானாலும் சரி, இப்படி சபையாக ஒரு சிலராக கூடி ஜபிக்கிறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக விதவுட் அ சாக்ரிஃபைஸ் இட் இஸ் இம்பாசிபிள். அதான் அங்கே ஆல்டர் வேண்டும் என்று பார்த்தோம். பிரியமானவர்கள், இந்த ஆல்டர் செய்ய வேண்டிய முறைமைகளை எல்லாம் 30 முதல் 5 வசனங்களிலே பார்க்கிறோம். அதெல்லாம் விளக்கி சொல்ல வேண்டும் என்று வாஞ்சியாக இருக்கிறது. நேரம் சமயம் போதவில்லை, கடந்து போகிறேன். கர்த்தர் சித்தமானால் அந்த ஆல்டருடைய சமாச்சாரங்களை மாத்திரம் தனியாக ஒரு செய்தியாக நாம் படிக்கலாம். மூன்றாவது, அந்த பீடம் இருக்க வேண்டிய இடம். யாத்திரா 30 மிக தெளிவாக அந்த ஜப பீடம், இல்லாவிட்டால் தூப பீடம் எந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். வாசியங்கள் 6 வசனம், சாட்சி பெட்டிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கும், சாட்சி பெட்டிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கும், நான் உன்னை சந்திக்கும் இடமாகிய சாட்சி சந்நிதியின் மேலுள்ள கிருபாசனத்துக்கு முன்பாக அதை வைக்க கடவாய். பிரியமானவர்களே, ஆசரிப்பு கூடாரத்திலே, பரிசுத்த ஸ்தலத்தில் தூப பீடம், தூப பீடத்துக்கு பின்னால் பெரிய திரைச்சீலை, அதுக்கப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அங்கே உடன்படிக்கை பெட்டி, சாட்சியின் பெட்டி வைத்திருக்கிறது. இந்த சாட்சி பெட்டிக்கு நேராக அந்த திரைச்சீலை எடுத்துட்டோம்னு சொன்னால் இந்த தூப பீடம் தூப பீடத்துக்கு நேர் எதிரே உடன்படிக்கை பெட்டி. இந்த தூப பீடத்துக்கு உடன்படிக்கை பெட்டிக்கு இடையில் ஒரு பெரிய திரைச்சீலை, நல்லா திக்காக இருக்கும் ஒரு பெரிய திரைச்சீலை இருக்கிறது. இந்த திரைச்சீலை தான் இயேசு சிலுவையில் மறிக்கும்போது மேலிருந்து கீழாக ரெண்டாய் கிழிந்தது. இப்போ இந்த தூப பீடத்துக்கும் அந்த சாட்சியின் பெட்டிக்கும் இடையில் எதுவுமே கிடையாது, ஒரு வாசல் திறந்திருக்கிறது. அப்போ இந்த சாட்சி பெட்டி எங்கே இருக்குது? நேராக உடன்படிக்கை பெட்டிக்கிட்ட இருக்கு. உடன்படிக்கை பெட்டி, உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே கிருபாசனம், கிருபாசனத்துக்கு மேலே கேருபீன்கள், பிரியமானவர்கள் அந்த இடத்துல செக்கனா மகிமை. அப்போ இந்த ஜபம் என்று சொல்லுவது இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தேவன் சொன்ன அங்கே நான் உன்னை சந்திப்பேன். அப்போ இந்த ஜப வழியில் ஆண்டவர் நம்மை சந்திக்க, அதனால தான் சந்நிதானம், சந்நிதானம், சந்ததி, சந்நிதி, சந்நிதிங்கிற சந்நிதி என்று சொன்னால் என்ன? இறைவன் நம்மை சந்திக்கிற ஒரு இடம். நாம் இறைவனை போய் சந்திக்கிறோம் என்றல்ல, இறைவன் நம்மை சந்திக்கிற இடம், இறைவன் நம்மை சந்திக்கிற இடம் தான் சன்னிதானம், அந்த தானம், அந்த இடம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது, இறைவனை சந்திப்பதற்காக தான் இவர்கள் தங்கள் கோயில்களுக்கு போகிறார். கோயிலில் அங்கே மூலஸ்தானத்தில் ஒரு மூர்த்தி, ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கும். அந்த பூசாரி என்ன செய்கிறார்? தீபத்தை ஏற்றி இருளில் இருக்கிற அந்த சிலையை, அந்த மூர்த்தியை நமக்கு காட்டி கொடுக்குறார். அப்போ பூசாரியுடைய வேலை என்ன? உள்ளே இருக்கிற அந்த சிலையை காட்டி கொடுக்க வேண்டும். பிரியமல்ல, அது மூலஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் அதை தெய்வம் என்று சொல்லுவோம். மூலஸ்தானத்தில் அது இருக்கிறபடினால அதை தெய்வம் என்று சொல்லுவோம். அதை யாராவது திருடிட்டு போயிட்டாங்கன்னா தெய்வத்தை திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறதில்ல, சிலையை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின். அது காணாமல் போயிடுச்சுன்னா தெய்வம் காணாமல் போயிட்டார்னு சொல்ல மாட்டாங்க, சிலை காணாமல் போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கும் அது தெரியும், அது சிலை தான் என்று சொல்லி. அது மூலஸ்தானத்தில் இருக்கும்போது அதை தெய்வமாக அவர்கள் கருதுகிறார். பிரியமானவர்கள், அவங்க அதை பார்த்து ஜபிக்கிறதுனால, தரிசிக்கிறதுனால அவங்க சிலை கல் தெய்வமாயிட்டுன்னு நினைக்கிறாங்க. அந்த தெய்வத்தை யாராவது திருடிட்டு போயிட்டோம்னா அதை தெய்வம் சொல்கிறதெல்லாம் கல்லும்பாங்க. பிரியமானவர்களே, அவங்க பூஜை செய்யும்போது மண் தெய்வமாயிடும், அவங்க பூஜை நிறுத்திட்டாங்கன்னா தெய்வம் மண்ணாயிடும். இது அவங்களுடைய ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை குறை சொல்ல, நீங்கள் அதை அர்த்தபூர்வமாக புரிந்து கொள்ளுங்க. பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் போய் நிற்பது தான் ஜபம். அதான் நம்ம போன வாரம் பார்த்தோம், வெயிட்டிங் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட்.
அந்த உடன்படிக்கை பெட்டிக்கும் தூப பீடத்துக்கும் இடையில் ஒன்றுமே கிடையாது, இருந்த திரைச்சிலையும் கிழிஞ்சிடுச்சு. இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தினாலே அந்த சிலையை அந்த திரைச்சிலையே கிழித்து விட்டான். தேவ சமூகத்தில் போய் நிற்கிறோம். ஆனால் உடன்படிக்கை பெட்டி, உடன்படிக்கை பெட்டி எதை காட்டுகிறது? உள்ளே அந்த கற்பலகை இருக்குது, பிரமாணம் இருக்குது, மன்னாவுடைய வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருக்குது, விசுவாசம், தேவன் எப்படி நம்மளை போஷிப்பார், தேவன் நம்மை கைவிட மாட்டார். அப்போ அந்த நியாயப்பிரமாணம் இருக்குது, தேவன் நம்மை கைவிட மாட்டார் என்ற விசுவாசம், தேவனுடைய போஷிப்பு இருக்குது, ஆர்வனுடைய துளிர்த்த கோல், அவருடைய அழைப்பு. சரி, இது பெட்டிக்குள்ளே இருக்குது. இந்த பெட்டியை ஒரு கிருபாசனம், கிருபாசனம் என்றால் மெர்சி சீட், கிருபையினுடைய ஆசனம், சிங்காசனம் அப்படிங்கிற மாதிரி, இது கிருபையினுடைய ஒரு மெர்சி சீட், எல்லாம் அவருடைய கிருபை. அப்போ ஜபத்தில் நிற்கும்போது நமக்கு என்ன தெரியுது? எல்லாம் அவருடைய கிருபை. அந்த கிருபாசனத்தில் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்குது, பாவ நிவாரண ரத்தம் அந்த கிருபாசனத்தில், அந்த சீட்டில், அந்த மூடியில் தெளிக்கப்பட்டிருக்குது. அந்த கிருபாசனத்துக்கு மேலே ரெண்டு கேருபீன்கள், பரலோக ஒரு பிரசன்னம், ஒரு விண்மகிமை, பரலோக பிரசன்னம், விண்ணுலக பிரசன்னம் இருக்குது. அங்கே ஒரு செக்கனாய் ஒளி, அது சூரியனுடைய ஒளியோ குத்துவிளக்கினுடைய ஒளியோ அல்ல, தேவனே அங்கே ஒளியாக இருக்கிற அந்த பிரசன்னத்தில் போய் நிற்கிறது அங்கே ஜபம். இந்த தூபபீடம் எங்கேயோ இருக்கிறது என்றால், இன்றைக்கி எல்லா இடத்துலையும் தூபம் கட்டுவார், ஆனால் எல்லா இடத்துலையும் இறை பிரசன்னம் இருக்கிறதா என்று சொல்ல முடியவில்லை. அங்கே கடவுளுடைய பிரசன்னம், இறைவனுடைய பிரசன்னம் இருக்க வேண்டும். நீங்கள் எங்கே இருந்து ஜபித்தாலும் சரி, அங்கே ஒரு உடன்படிக்கை பற்றிய நினைவு கூறுங்க. அந்த உடன்படிக்கையை மூடி இருக்கிறவருடைய கிருபை, அந்த கிருபையில் தெளிக்கப்பட்டிருக்கிற ரத்தம், அந்த இடத்துல இருக்கிற கேருபீன்கள் விண்ணுலக பிரசன்னம், அந்த இடத்துல உள்ள செக்கனா மகிமை. நீங்கள் காட்டில் ஜெபிக்கிறீர்களா, நாட்டில் ஜெபிக்கிறீர்களா, வீட்டில் ஜெபிக்கிறீர்களா என்றல்ல, தேவ பிரசன்னத்திலே ஜெபியுங்கள், தேவ பிரசன்னத்திலே ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. நம்ம இப்படி ஜபத்துக்காக தேவாலயத்துக்கு கூடி வருகிறோம். இப்படி ஜபத்துக்காக நம்ம தேவாலயத்துக்கு கூடி வந்தாலும் அங்கே தேவனை தரிசிக்க வேண்டும், தேவனுடைய பிரசன்னத்தை தரிசிக்க வேண்டும். உட்கார்ந்து வரும் பிரசங்கம் கேட்டு போகிறது பெருசு இல்லை. பிரியமல்ல, அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு சின்ன நர்சரியை சிறு பிள்ளைகளுக்கான ஒரு பாடல், புசி கேட் புசி கேட், வே ஹவ் பீன், I have been to London to look at the queen. What did you do there? I frightened a little mouse under the chair. ஒரு சின்ன பூனைக்குட்டி, பூனைக்குட்டி அது கொஞ்சம் நாளாக காணும். ஒரு நாள் திடீர்னு பார்த்தோன்னே கேட்குறாங்க, பூனைக்குட்டியே பூனைக்குட்டியே எங்கே போனேன் அப்படின்னு. உடனே பூனைக்குட்டி சொல்லித்தான், நான் லண்டனுக்கு போனேன், அங்கே ராணி சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிற அந்த கண்குள்ளா காட்சியை தரிசிப்பதற்காக போனேன். போய் என்ன பண்ணேன், போனேன், அங்கே சிங்காசனத்துக்கு கீழே ஒரு எலி இருந்துச்சு, எலியை விரட்டாருங்க. அது சுய அதனுடைய ஜென்ம சுபாவம். அதுக்கு ராணியை பார்க்கணுன்னு போனால் கூட எலியை கண்டா குஷி ஆகிடும். பிரியமானவர்களே, இது ரொம்ப அர்த்தமுள்ள தத்துவமுள்ள ஒரு பாடல். எதுக்காக வந்தோம்? கோயிலுக்கு வந்தோம். எதுக்காக வந்தோம்? சாமி கும்பிட வந்தோம், சாமியை தரிசிக்க வந்தோம். இங்கே வந்து என்ன பண்ணோம்? நம்முடைய மாம்ச கிரியைகளை நிறைவேற்றிட்டு போயிட்டோம். அந்த புசி கேட்டுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? புசி கேட் புசி கேட், வே ஹவ் பீன், ஐ ஹவ் பீன் டு லண்டன் டு லுக் அட் த குயின், வாட் டிட் யூ டூ த, ஐ ஃப்ரைட்டன்ட் அ லிட்டில் மவுஸ் அண்டர் த சேர். எதுக்கு கோயிலுக்கு போனோம்? ஆண்டவரை தரிசிப்பதற்காக கோயிலுக்கு போனோம். நாங்கள் போயிட்டு என்ன பண்ணிருந்தோம்? விளையாண்டுட்டு பேசிட்டு ஒருத்தர் பார்த்து விசாரிச்சுக்கிட்டு வந்துட்டோம். சுபாவம், ஜென்ம சுபாவம் போக மாட்டேக்கு. பிரியமானவர்களே, தேவ சமூகத்தை உணர்வது, தேவ சமூகத்தை அனுபவிப்பது தான் ஜபம். அப்போ இந்த கோயிலுக்கு வந்தால் கூட நீங்கள் தேவ சமூகத்தை அனுபவிக்கணும். ஒரு நாள் சாயந்தரம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேரும் காலையில் அவங்க பாரம்பரிய சபை, ரெண்டு பேரும் காலையில் சபைக்கு போயிருந்தாங்க. சாயந்தரம் ஒருத்தர் கொஞ்சம் பக்தி உள்ளவர், சபைக்கு போகிறார். அப்போ அடுத்த ஃப்ரெண்டை பார்த்துட்டு, வா கோயிலுக்கு வரலையான்னு கேட்டால், இல்லை இல்லை கிளப்புக்கு போகிறேன், கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு. இவன் ஐயோ, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிடல, காலைல தான் பிரசங்கம் கேட்டாச்சு, ஒரு போர் அடிச்சார், என்ன பேசினேன்னு தெரில, இது வேறு சாயந்தரம் வேறு அங்கே போய் என்னடா செய்ய போகிறேன், இங்கே போகலாம், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம், ஒரு கார்ட்ஸு கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கலாம், வாண்டா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், சும்மா ஜபம் ஜபம் போய் என்னடா பண்ண போகிறேன் நான். இவன் சொன்னேன், இல்லை இல்லை இது போர் தான், ஒன்றும் புரியலை, ஆனாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பாக கோயிலுக்கு தான்ப்பா, ஞாயிற்றுக்கிழமை நான் கிளப்புக்கெலாம் வரலப்பான்னு சொல்லி கோயிலுக்கு போனேன். கோயிலும் பக்கம் தான், கிளப்பு கொஞ்சம் தள்ளி கோயில்,
திடீர்னு அந்த ஏரியாவில் பூகம்பம் வந்துடுச்சு. பூகம்பம் வந்து அந்த ஏரியாவில் பயங்கரமான அழிவு. கிளப்புக்கு போனோன்னு செத்து போயிட்டான், கோயிலுக்கு போனோன்னு செத்து போயிட்டான். கடைசியில் பார்த்தா கிளப்புக்கு போனால் மோட்சத்துக்கு போயிட்டான்னா, கோயிலுக்கு போனால் நரகத்துக்கு போயிட்டானா? இதனோட பெரிய குழப்பமாச்சேன்னு அங்கே உள்ள தேவதூதன்கிட்ட கேட்டாரன். ஏங்க, நான் கோயிலுக்கு போனேன், நான் என்ன நரகத்துக்கு போக சொல்கிறீங்க? அவன் கிளப்புக்கு போனால் அவனை ஏங்க நீங்கள் பரலோகத்துக்கு அனுப்பிட்டீங்கன்னா, தேவதூதன் சொன்னான்னா பூகம்பம் வரும்போது அந்த கிளப்புக்கு, ஐயோ ஆண்டவரே நான் கோயிலுக்கு போகலையே, நான் கோயிலுக்கு போயிருந்தான் நல்லா இருந்திருக்குமேன்னு தெய்வத்தை நினச்சான். அப்போ பார்த்து அவன் செத்து போயிட்டான். இவன் கோயிலில் உட்காந்து அந்த பிரசங்கம் போர் அடிக்கும் போது, சே இந்த மாதிரி அரு அருன்னு அறுக்காங்களே, எங்கள் கிளப்புக்கு போனால கொஞ்சம் ஜாலியாக இருந்திருக்கலாம்னு நினச்சான். அதனால இவன் நரகத்துக்கு போயிட்டான்னு. இப்போ யார் மோட்சத்துக்கு போக போகிறீங்களோ தெரியலை. பிரியமானவர்கள் நம்ம அக்கா கிளப்புக்கு போங்க என்றால, கோயிலில் வந்து அந்த தரிசனம் நமக்கு தேவை, அந்த இறை பிரசன்னம் நமக்கு தேவை. அதுக்காக தான் நம்ம கோயிலுக்கு வரோம். உங்கள் வீட்டில் தனியாக நீங்கள் ஜபம் பண்ணால் கூட அந்த தேவ சமூகத்தை உணருங்க. அப்போ இந்த தூப பீட எங்கே இருக்க வேண்டும்? அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு நேராக இருக்க வேண்டும். அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே கிருபாசனம், கிருபாசனத்துக்கு மேலே கேருபியன்கள், கேருபியன்களுக்கு மேலே அந்த செக்கனா மகிமை, அதற்கு நேராக இருந்து ஜபிப்பது தான் ஜபம். பிரியமான உலகத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. குறிப்புகளை வேகமாக சொல்லி கடந்து போகிறேன். நான்காவதாக ஏழாம் வசனம் வாசியுங்கள். ஆரோன் காலை தோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். பிரியமான ஜபத்தில் வந்து சுகந்த தூபம், ஸ்வீட் இன்சென்ஸ் என்று ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வரும். நம்முடைய ஜபம் என்பது நறுமணம் வீசுகிறதாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஒரு இன்பமான உணர்வை தரக்கூடியதாக நம்முடைய ஜபம் அமைய வேண்டும். ஏன்னா நீங்கள் வெளியே பார்ப்பீங்களான்னா, பிரகாரத்தில் பலி செலுத்துகிறாங்க, அங்கே ஆட்டை மாட்டெல்லாம் கொலை செய்கிறாங்க, பச்சை மிருகங்கள் வெட்டப்படுது. வெட்டப்பட்ட பச்சை மிருகங்கள், அந்த பச்சை மாமிசம் அங்கே எரிக்கப்படுது. பச்சை மாமிசத்தை எரிக்கும்போது ஒரு துர்நாற்றம் வரும். கொஞ்சம் வயிற்றை குமட்டுகிறது போல் ஒரு துர்நாற்றம் வரும் பச்சை மாம்சத்தை சுடும்போது. அது மாத்திரமல்ல, அங்கே ரத்தம் சிந்தப்படுகிற, பச்சை ரத்தம் உறைந்திருக்கு. ஒருவேளை அந்த ரத்தத்தெல்லாம் சட்டியில் எடுத்துக்கொண்டு போடுறாங்க, அந்த கொழுப்பு, அந்த மிருகங்களுடைய சாணம், அங்கே கொஞ்சம் ஒரு மாதிரியான துர்நாற்றம் பிரகாரத்தில் இருக்கும். ஆனால் பரிசுத்த ஸ்தலத்தில் வரும்போது ஒரு நறுமணம் வீசுகிறது. நம்ம ஜபத்தை ஒரு ஊழியமாக செய்யும்போது நம்முடைய வாழ்க்கை வாசனை வீசுகிற வாழ்க்கையாக இருக்கும். கண்டிப்பாக நல்லா ஜபிக்கிறவர்கள், அவருடைய வாழ்க்கை வந்து வாசனை வீசுகிற வாழ்க்கையாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. பலி, இப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார், நமக்காக கல்வாரியில் இரத்தம் சிந்து. நம்ம பார்க்குறோம், அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, நாம் விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. தாடைமயிர் பிட்கப்பட்டவராக, முகமெல்லாம் உமிழ்நீரோடு கூட, அதை பார்க்கும்போது அகோரமாக இரு கோர காட்சி கண்டேன்னு சொல்கிறோம். நம்ம அன்பு நேசிக்கிறோம், ஆனால் அதை பார்க்க முடியலை, சகிக்க முடியலை, அதை பார்த்து மகிழ முடியலை. அவர் சிலுவையில் தொங்கினாருங்கிறது மகிழ்ச்சி, ஆனால் அதை பார்த்து மகிழ முடியாது. தலையில் முள்முடித்து சூடினவராக, பிளடி ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால தான் பிளட்டிங்கிறது இன்றைக்கி ஒரு கெட்ட வார்த்தை போல் கருதப்படுகிறது. பிளடி மேரி, பிளடி ஃபேஸ்ன்னு வந்தது. அவருடைய முகம் அந்த கேடு அடைந்திருந்தது, அப்படியே ரத்தம் தோய்ந்து, ரத்தம், அந்த உமிழ்நீர். ஒரு 30, 40, 50 போலீஸ்காரன், சாரி மிலிட்ரி பீப்புள் காரி துப்பியிருக்காங்க அந்த போர் வீரர்கள். அந்த இரத்தமும் அந்த உமிழ்நீரும் அந்த முகத்தில் கலந்து, தாடை மயிர் பிடுங்கப்பட்டு, வஸ்திரம் கழட்டப்பட்டு, அதில் ரொம்ப அழகு இல்லை. அதுவும் நம்முடைய ரட்சிப்பு தான். இன்னொரு காட்சி யோசித்து பாருங்கள், மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நிலையங்கி தரித்தவராய், அவர் நமக்காக பிதாவின் வலது பார்த்தத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஜெயங்கொண்ட கிறிஸ்து நமக்காக, நமக்காக சிலுவையில் தொங்கினதும் ஒரு காட்சி, ஆனால் சிலுவையில் தொங்கின இயேசு கிறிஸ்து நமக்காக தேவ சமூகத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிற ஜெயங்கொண்டவராக, இது எவ்வளோ ஒரு இனிமையான காட்சி. ரெண்டும் நமக்கு தேவை. ஆனால் பிரகாரத்தில் பலி, சாணம், கொழுப்பு, இரத்தம், பச்சை மாம்சம் சுடப்படுது, அது வேறு அனுபவம். ஆனால் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வரும்போது, பெரியவங்களை ஜப வாழ்க்கை என்று வரும்போது, பாவ மன்னிப்பு பெற்றனா,
தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம், இயேசு கிறிஸ்துவனுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம், அங்கே மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோன்னு சொன்னால் அது எவ்வளவு வாசனை உள்ள வாழ்க்கை, எவ்வளவு வாசனை உள்ள வாழ்க்கை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த நறுமணம் ஜெபத்திலே வீச வேண்டும். குறிப்புகளை வேகமாக சொல்லி நான் கடந்து போகிறேன். ஐந்தாவது ரொம்ப முக்கியமான ஒன்று, 7 வாசியுங்கள். ஆரோன் காலை தோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். மாலையில் விளக்கேற்றும் போது அதன் மேல் தூபம் காட்ட கடவன். விளக்குகளை விளக்கும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும். உங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தூபம் காட்ட வேண்டும், தூபம் காட்ட வேண்டும் என்று தமிழில் நம்ம வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறது, பர்ன் இன்சென்ஸ், தூபத்தை எரிக்க வேண்டும். இந்த தூபம் காட்ட வேண்டும் என்றால் அங்கே தூபத்தை அக்கினியில் போட வேண்டும், அனலில் அக்னியில் அந்த தூபத்தை போட்டால்தான் தூபம் வரும். அப்போ தூபம் வரணும் அப்படின்னு சொன்னால் அங்கே பரிசுத்த அக்னி தேவை. பரிசுத்த அக்னி இல்லாமல், பரிசுத்த அக்னி இல்லாமல் அந்த தூபம் வர, நல்லா அந்த வெள்ளை புகை குபு 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 என்று வர வேண்டும் என்றால் அங்கே அக்னி இருக்க வேண்டும். அந்த அக்னியை குறித்து அருமையான பாடங்கள் இருக்குது. அந்த அக்னி மேலே தூசி சாம்பல்லாம் இருந்தால் கூட தூபம் வராது. அந்த தூபத்தை போடும்போது நம்ம வீடுகளில் கூட சாம்பிராணி போடும்போது நல்லா அது வீசும், அந்த சாம்பல்லாம் போயிடணும். சாம்பல் அந்த அங்கே இருக்கிற அக்னியை சாம்பல் மூடிக்கொண்டிருக்குமானால் அது மேலே தூபத்தை போட்டோமானாலும் அவ்வளோ புகை வராது. ஃபூ ஃபூன்னு ஊதி அந்த அக்னியெல்லாம் அந்த சாம்பலெல்லாம் நீக்கிட்டு தான் தூபம் போடணும். அப்போ அக்னி இருந்தால்தான் தூபம் வரும். தூபம் காட்ட வேண்டும் என்றால் தூபம் எரிக்க வேண்டும், தூபத்தை அக்னியிலே போட வேண்டும், சாம்பிராணி அக்னியிலே போட வேண்டும், அந்த தூப வர்க்கத்தை அக்னியிலே போட வேண்டும், அந்த பொருட்களை அக்னியிலே போட வேண்டும். அப்போ தான் அந்த தூபம் வெளிப்பட முடியும். இதுக்கு ரெண்டு பொருள் இருக்குது, நல்ல கவனிங்க பிரியமானவர்கள். நேற்று கடந்த வாரத்தில் 60 குறிப்புகளை ஒரு வாரத்தில் சொன்னேன். இன்றைக்கு நிச்சயமாக 12 குறிப்புகளையும் ஒரு வாரத்தில் சொல்ல மாட்டேன். ஆங்கில ஆராதனையில் 6 குறிப்பு மட்டும்தான் சொல்ல முடிந்தது. 7 குறிப்பை தொட்டு விட்டேன், கிட்டத்தட்ட அந்த நிலையில் உங்களுக்கு முடிந்து விடும் என்று நினைக்கிறேன். இந்த 5வது குறிப்பை நல்லா கவனியுங்க. இந்த அக்னி என்பது பரிசுத்தாவி, ரெண்டு காரியத்தை குறிக்குது. ஒன்று பரிசுத்தாவி, நமக்குள்ளாக பரிசுத்தாவி அனல் விட்டு எழும்புவாரேனா, அதுதான் ஆவியை அனல் மூட்டி எழுப்புவோமானால், ஆவியில் அனலாக இருப்போமா, ஆவி அணைந்து போயிருக்குமானால் ஆவியை எரியாமல் இருக்குமானால் தூபம் வராது. பரிசுத்தாவி வெற்றிருப்போம், நமக்குள்ளே பரிசுத்தாவியான் இருக்கிறார், பரிசுத்தாவியான் இருக்கிறார், பரிசுத்தாவியானவர் இருக்கிறார் என்று நினைப்போம், ஆனால் எழும்பாது, ஜபம் எழும்பாது. அந்த பரிசுத்தாவியான் உள்ளே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருப்பாரானால் நமக்குள்ளாக அந்த தூபம் அப்படியே குப்பு 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 என்று வர ஆரம்பிக்கும். அவரே நமக்குள்ள ஜபாவியை கொடுப்பார். பாஸ்டருக்காக ஜெபம்னு ஆவியில் நிறைஞ்ச ஆண்டவர் எங்கள் பாஸ்டர் ஆசீர்வதி நல்ல சோகத்தை தரும், பெல்லத்தை தரும், ஆண்டவர் போயிருக்கிற ஊழியத்தை ஆசீர்வதியும் ஜபிக்கத்தோம். பிரியமல்ல, எங்கள் அம்மாவுக்காக, எங்கள் அப்பாவுக்காக, என் பிள்ளைகளுக்காக, ஆண்டவர் என் பிள்ளையை ரட்சி, என்று என் பிள்ளைய ரத்தத்துக்குள்ளே வைத்துக்கொள்ள, இந்த வாலிபத்தி நிச்சயங்களுக்கு வெள்ளைக்கு காத்திரலும், காலேஜுக்கு போயிட்டு வரும்போது என் பையனை ஆண்டவர் ரத்தத்துக்குள்ளே வைத்துக்கொள்ளையா, எந்த இச்சையும் வரக்கூடாது, எந்த மன்மதனும் அம்பு எதிரக்கூடாது, அப்பா என் பொண்ணை ரத்தத்துக்குள்ளே வைத்துக்கொள்ளும். ஆவியில் அந்த பரிசுத்தாவி எரியும் போது இல்லைன்னா நமக்கு ஜபம் வராது. பொதுவாக ஒரு ஜபம் படிப்போம், ஒரு ஜபத்தை வாசித்து விடுவோம், இல்லைன்னா பழக்க வழக்கம் பயக்க வயக்கம்பாங்க இல்லையா, அந்த பயக்க வயக்கத்தில் ஒரு ஜபம் வரும். ஆண்டவரே ஆசீர்வதி, என் பிள்ளையை ஆசீர்வதியும், போக்குவரத்தையும் ஆசீர்வதியும், ஆபத்து பத்து மோசங்களுக்கு விக்கினங்களுக்கு ஆண்டவரே தீமைக்கு விலைக்கு காத்திரணும், பிள்ள அப்படின்ட்டு அவ்வளோதான் முடியும். பிரியமானவர்கள், அநேக வேலைகளை நம்ம என்ன ஜபிக்கிறோம் நமக்கும் தெரியாது, நம்ம என்ன ஜபிக்கிறோம் மற்றவங்களுக்கும் தெரியாது. ஆனால் எப்போ நமக்குள்ள அந்த பரிசுத்தாவி பற்றி எரியுமோ, இதை ஒரு ஜப ஊழியமாக செய்யும், ஆண்டவர் என் பிள்ளைய ஆசீர்வதி, தீமைக்கு விலைக்கு காத்திரணும், ஆண்டவர் தீமை தொடக்கூடாது, ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குற ஆண்டவர், அப்போ அந்த அரிசி பரிசுத்தாவி கொழுந்து விட்டு எரிய 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 நீங்கள் சொன்னது போல் கண்ணீரோடு பாரத்தோடு உற்சாகத்தோடு கருத்தோடு ஜபிக்க முடியும். அப்போ அந்த அக்னி எரியணும், அக்னி எரிஞ்சால் தான் தூபம் வரும். இன்றைக்கே நமக்கு ஜபம் அப்படி வரமாட்டேங்குது, உள்ள அக்னி எரியறதில்லை, பரிசுத்தாவின் அக்கின் எரிய 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 ஜபம் அப்படியே வரும். பிரியமல்ல, இன்றைக்கு மாலையில் கூடுதலாக ஜபிப்போம், ஆண்டவரே எனக்குள்ள ஜப ஆவி பற்றி எரியணும். ஆண்டவர் வெறும் ஜப வர மாத்திரமல்ல, அப்படியே தூபம் மாதிரி ஜபம் எழும்பணும்.
அந்த அக்கினி அரிய அவிய 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 தூபம் வர்றது நின்று போயிடும். அப்போ அங்கே அக்கினி என்பது ஒன்று நமக்குள்ள பரிசுத்தாவியை காட்டுகிறது, ரெண்டாவது நமக்கு அக்கினி என்று சொல்லுவது இந்த ஜப தூபம் வர்றதுக்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற உபத்திரவங்கள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், அந்த அக்கினி வந்துச்சுன்னா ஜபம் தானாக வந்துடும். அன்றைக்கு அப்போஸ்தலர் சீஷரெல்லாம் பிடித்தாங்க, கட்டி வச்சு அடித்தாங்க, சிறைச்சாலையில் போட்டாங்க, வெளியே கூப்பிட்டு கண்டிப்பாக சொன்னாங்க, நீங்கள் ஒரு பயன் இந்த மதத்தை பற்றி பேசக்கூடாது, இந்த இயேசுவை பற்றி யாரும் பிரசங்கிக்கூடாதுன்னாங்க. ஒரு நெருக்கடி வந்துச்சு, எல்லோரும் திரும்ப கூடி வந்தாங்க, ஜெபிச்சாங்க, ஜெபிக்கும் போது அந்த இடமே அசைஞ்சிச்சு. பெரியமானில் நமக்கும் சபைகளுக்கு உபத்திரம் வரும்போது, மத மாற்ற தடை சட்டம் வரும்போது, இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வரும்போது நம்ம எல்லாம் அப்படியே ஒன்று கூடி ஜெபிப்போம். பேதுருவை ஜெயிலில் போட்டோன்னே சபையாரெல்லாம் கூடி ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே பேதுருவை ஓட்டிப்போம், பேதுருவை ஓட்டிப்போம். அப்போ அந்த அக்கினி வரும்போது ஜபம் அதிகமாக வரும், அந்த அக்கினி வரும்போது ஜபம் அதிகமாக வரும். பெரியமானில் ஒரு நல்ல ஒரு குடும்பம், லீவு ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க. லீவ் விட்ட உடனே ஒரு நாள் பீச்சுக்கு போகிறாங்க, ஒரு நாள் ஹோட்டலில் போய் அப்படியே அன்னைக்கு பூஃபே சாப்பிட்லாங்கிறாங்க, ஒரு நாள் கொடைக்கானல், ஒரு நாள் டார்ஜிலிங், டைமே கிடையாது. அப்படியே லீவை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஏதோ படுக்க போகும்போது ஒரு ஜபம், குடும்பத்தில் சுருக்கமான ஜபம், ஏமா சுருக்கமாக ஜபம் பண்ணுங்கள், இல்லைன்னா ஒரு மனைவிட்டு சேர்ந்த மாதிரி பிள்ளைங்களாம் ரொம்ப டயர்டாக இருக்காங்க, சுருக்கமாக ஜபம் பண்ணுங்கங்கிறாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு ஜபம் மாதிரியே இல்லை, ஜாலியாக இருக்கிறாங்க. இப்போ வீட்டில் பிரச்சனை வந்துருச்சு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பேரண்ட்ஸ், சில்ட்ரன், வீட்டில் ஒரே பெரிய குழப்பம். இந்த சண்டை, இந்த பிரச்சனை வந்த உடனே இப்போ பீச்சும் கட்டு, ஹோட்டல் பூஃபேயும் கட்டு, கொடைக்கானல் டார்ஜிலிங்கும் கட்டு, அம்மா ஒரு இடத்துல ஜோம் பண்ணுறாங்க, அப்பா ஒரு இடத்துல ஜோம் பண்ணுறாங்க, ஐயோ எங்கள் அப்பா அம்மா இப்படி இருக்காங்களேன்னு பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து ஜோம் பண்ணுறாங்க. நம்ம ஜபிக்கிறத ஆண்டவர் விரும்புகிறார், அதனால் கண்டிப்பாக இந்த அக்கினியை கொண்டு வந்து போடுவார், எல்லாம் ஜபிக்க மாட்டோம். அப்போ ஆண்டவர் நமக்கு இந்த ஜாலியை எடுக்கிறார் என்றல்ல, அப்போ வர்ற ஜபமே வித்தியாசமாக இருக்கும். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஆண்டவரே எங்கள் பிள்ளைக்கு சோகத்தை தரும், இன்னும் ரொம்ப சீரியஸாக, ஆண்டவரே எங்கள் பிள்ளையை பலிபடத்தில் வைக்கிறோம், ஆண்டவரே எங்கள் பிள்ளையை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம், விழுந்து ஆண்டவர் எப்படியாவது என் பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்தா என் பிள்ளை உடைய ஊழியத்தை செய்யட்டும் ஆண்டவரே அப்படி, இல்லைன்னா ஜெயிப்போமா? அப்போ ஆண்டவர் நம்ம பிள்ளை ஊழியக்காரனை வரணும்னு ஆசை, அப்போ நம்மளை ஜபிக்க வைக்கணும், ஜபிக்க வைக்கணும்னா என்னத்தை கொடுப்பார்? அப்போ இந்த சோதனை நல்லதா கெட்டதா? நல்லதா கெட்டதா? அப்படியா? அதுக்கு பதில் அது வரும்னாலே ஜபிக்கக்கூடாதா? அது நல்லதான், அது வந்தால் தான் ஜபிப்பேளோ. பிரியமானவர்களே, நமக்குள்ளே பற்றி இருக்கிற அக்னியை குறித்து அந்நிய காரியமாக கருதாதீர்கள். உங்களுக்குள்ள வருகிற வேதனை, கஷ்டங்கள், உபத்திரவங்கள், இதெல்லாம் உங்களை அதிகமாக ஜெபிக்க வைக்கும். சில வேலைகளில் சில நெருக்கங்கள், சில சில வார்த்தைகளை சொல்லுவாங்க, பொய்யாய் குற்றம் சாட்டுவாங்க, பெரியம்மளை தாங்க முடியாத அளவு நாங்கள் பிரசங்கம் பண்ணிடுறோம், சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, இப்படிலாம் பிரசங்கம் பண்ணி போடுறோம். யாராவது துன்பப்படுத்தினா ஜெபிக்க முடிய மாட்டேங்குது. இயேசுவே, இயேசுவே, என்ன சொல்லணும்னு ஆசையாக இருக்குன்னா, ஆண்டவரே அவனுக்கு என்ன ஒரு ஊழியக்காரனாய் காண்பியும் ஆண்டவரே, அப்படி தான் ஜெபிக்க வருது. அப்படியே ஜெபிக்கிறார், ஆண்டவரே என்ன அவனுக்கு ஒரு ஊழியக்காரன் நீரனை அழுத்தீரன்னு காண்பியான் அப்படின்னு அவனை அடிக்கணும். அதுதான் மனசுக்குள்ளே இருக்க எங்கேயோ ஒரு இடத்துல. பிரியமானவர்களே, நொறுங்குறோம், ஆண்டவரே ஆசீர்வதியும், ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதியும், அந்த தாசனை ஆசீர்வதிக்கும், அதுக்கு முன்னால் ஜபிச்சிருக்க மாட்டோம்ன்ற வந்து சண்டைக்கு வந்தால் தான் ஜபிக்கவே ஆரம்பிப்போம். அதனால தான் சிலரை கற்று நம்ம குரோதமாக எழுப்புறேன், ஏன்னா நம்ம அவங்களை ஜபிக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அநேக உபத்திரவங்கள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் எல்லாம் இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக நமக்குள்ளே இருக்கிற தூபத்தை வெளியே கொண்டு வரும். ரெண்டு விதத்தில் இந்த தூபம் வெளியே வரும், ரெண்டு விதமான அக்னி. ஒன்று பிரியமான பரிசுத்தாவியான நமக்குள்ளே அந்த அக்னியை போடும், அது ரொம்ப நல்லது, பாசிட்டிவ். இன்னொன்று நெகட்டிவ் அல்ல, அதுவும் நமக்கு நன்மையாகவே முடியும். அன்றைக்கு பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக உபத்திரம் வந்தது என்று சொன்னால் அது நெகட்டிவ் அல்ல. சங்கீதக்காரர் சொல்ல, உபத்திரப்படுவதற்கு முன்பாக வழிதப்பி நடந்தேன் என்பார். வழிதப்பி நடந்து அப்புறம் உபத்திரம் வர்றதுக்கு முதல்ல வழியில் நடந்துட்டால் நல்லது.
பிரியமான, எப்படி ஆனாலும் அந்த அக்னி இருந்தால்தான் ஜபம் வரும். உபத்திரவம் என்ற ஒரு அக்னியாக இருக்கலாம், பரிசுத்தாவி என்ற ஒரு அக்னி இருக்கலாம். அப்போ ஜபம் என்பது இன்றைக்கு முதலாவது பார்த்தோம், ஜபம் என்பது ஒரு ஊழியம். ரெண்டாவது, பிரியமானவர்களே, இந்த ஜபத்துக்கு நம்ம பீடம் தேவை, ஒரு சாக்ரிஃபைஸ் தேவை என்று பார்த்தோம். மூன்றாவது, அந்த பீடம் இருக்க வேண்டிய இடம் தேவ சமூகம் என்று பார்த்தோம். நான்காவது, ஜபம் என்பது நறுமணம், வாசனை வீசுகிறது என்று பார்த்தோம். ஐந்தாவது, பிரியமானவர்களே, அந்த வாசனை வீசுவதற்கு அக்னி தேவை என்று பார்த்தோம். ஆறாவதாக, ஏழாம் வசனம் வாசியுங்கள் மீண்டுமாக. ஆரோன் காலை தோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். காலை தோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். மாலையில் விளக்கேற்றும் போதும் அதன் மேல், மாலையில் விளக்கேற்றும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட கடவன், அதன் மேல் தூபம் காட்ட கடவன், விளக்குகளை விளக்கும் போதும், விளக்குகளை விளக்கும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும், அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும். உங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே. உங்கள் தலைமுறை தோறும் சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே அப்படின்னு இருக்கு. பிரியமானவர்களே, காலையில தூபம் காட்டும். காலையில நமக்கு ஒரு நல்ல ஜப வேலை வேண்டும். காலையில அதிக இருட்டுடைய கர்த்தர் உங்களை கொடுக்கிற பலத்தின்படி, இன்னும் கூடுதலாக புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவனுடைய பழக்கம், அவர் என்னை பின்பற்றிவா என்று சொன்னார். அவரை ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் அதிக இருட்டோடைய, அதிக இருட்டு என்றால் மூன்று இருட்டு இருக்கு. பிரியமானவர்களே, காலை 4 மணிக்கு முன்பாக இருக்கிற ஒரு இருட்டு, 4 மணிக்கு இருட்டு முன்பாக இருக்கிற ஒரு இருட்டு, கும் இருட்டு, இருட்டாக இருக்கும், அதான் அதிக இருட்டு. அப்புறம் 4 to 5 வரைக்கும் ஒரு இருட்டு இருக்கும், அது இருட்டு. அப்போ தான் விடிவெள்ளி இருக்கும். 6 மணிக்கு கொஞ்சம் முன்னால் சூரியன் இன்னும் வரல, ஆனால் அந்த ட்வைலைட், அந்த சூரிய வெளிச்சம் படர ஆரம்பிக்கும், அது கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். நம்ம பார்த்துட்டு பார்த்து சொல்லணும், இன்னும் வெளிச்சம் வரல, இன்னும் வெளிச்சம் வரல. கண்ணை மூடி இருக்கணும், வெளிச்சமே வராது, அது வேறு விஷயம். இன்னும் வெளிச்சம் வரலை. பிரியமான, நம்மள நிறைய பேர் உதய சூரியனை பார்த்ததே இல்லை, அதனால தான் இவ்வளோ கஷ்டம். பிரியமானவர்களே, இன்னும் அதிக இருட்டோடு 4 மணிக்கு முன்னால் எழும்பி ஜபிக்கிறது ரொம்ப நல்லது. புதா ஊரில் ஒரு காரியம் சொல்லுவாங்க, குளிக்க போவாங்க, அப்போ ஏரியில் குளத்தில் ஆற்றுலெல்லாம் குளிக்க போவாங்க. 4 மணிக்கு முன்பாக தேவர்கள் குளிப்பாங்களாம், 4 மணிக்கு முன்பாக தேவர்கள் குளிப்பாங்களாம், 4 to 5 வரை ரிஷிகள் குளிப்பாங்களாம், 4 to 5 வரைக்கு ரிஷிகள், 5 to 6 மனிதர்கள் குளிப்பார்களாம். 4 மணிக்கு முன்னால் தேவர்கள், 4 to 5 வரைக்கு துறவிகள், ரிஷிகள் குளிப்பாங்களாம், 5 to 6 வரைக்கு மனிதர்கள் குறிப்பாகலாம், 6 மணிக்கு மேலே அரக்கர்கள், பேய்கள் குளிக்குமா? யார் இதில் யார் இந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ? சிலர் சொல்கிறாங்க, இதுதான் இந்த வம்பே வேண்டாம், நாங்கள் குளிக்கிறதே இல்லை ஃபஸ்ட்டு. இதில் போட்ட தேவர்கள் அரக்கர்கள், நீங்கள் தேவர்களாகவோ ரிஷிகளாகவோ இருக்க வேண்டாம், மனிதர்களாகவோ அது இருக்க முடியாது. 6 மணிக்கு மேலே குளிக்க போகக்கூடாது. 6 மணிக்கு மேலே குளிக்க போனால் அங்கே பேயெல்லாம் குளிச்சுட்டு இருக்கும், பேய் பிடிச்சிருன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. அதனால் காலையில் குளிச்சிடணும், எப்படியும் 6 மணிக்குள்ளே சூரியன் உதிக்கிறதுக்குள்ளே குளிச்சிடணும், குளிச்சுட்டு சூரிய பகவானை கும்பிட்டு வந்துடணும்னு பிரமுகத்தில் உள்ளவங்க கூட நினைப்பாங்க. நமக்கெல்லாம் அந்த ஐதீகம் இல்லாததுனால இஷ்டப்படியே இருக்க ஆரம்பிச்சிட்டோம். அதெல்லாம் ஒன்றும் நம்பிக்கையெல்லாம் கிடையாது, பேயாது பிசாசாது. அதனால தான் பிந்தி பேய் குளிக்கிறோம், ஊரில் உள்ள எல்லா வியாதியும் வந்துடுது. அதை தான் அவங்க பேயின்னு சொன்னாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக சில் ஓட்டலில் குளித்து பாருங்கள், வியாதியே வராது. சிலருக்கு நினச்சோன்னே ஜல் பிடிச்சணும், அது வேறு விஷயம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இருக்கட்டும். அப்போது காலையில் உள்ள ஒரு ஜபஜீவியம், சூரியன் உதிக்கிற நேரத்தில், விளக்கேற்றுகிற நேரத்தில், காலையில் ஒரு ஜபஜீவியம் தேவ சமூகத்தில் காத்திருந்து அந்த நாளை எல்லாம் கர்த்தரில் ஒப்பு கொடுத்து
அந்த ஜப ஜீவியத்தோடு கூட அந்த நாளை ஆரம்பிங்க. அந்த நாள் முழுவதும் ஜபிங்க. தேவ சமூகத்தில் காத்திருந்து ஒரு ஜப நேரம். அப்புறம் எப்பொழுதும் ஜபிங்க. எல்லா வேலையும் சாப்பிட உட்காரும்போது ஜபம் பண்ணுங்கள், சாப்பிட்டு முடிச்சோன்னு அந்த சாப்பாட்டுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், வெளியே பெறப்படும்போது ஜபம் பண்ணுங்கள், பைக் எடுக்கும்போது ஜபம் பண்ணுங்கள், ட்ராவல் பண்ணியிருக்கும்போது ஜபம் பண்ணுங்கள், டெஸ்டினேஷன் போய் சேர்ந்தவொடனே பெறப்பட்ட எத்தனையோ பேர் வந்து சேராமல் போயிட்டாங்க, ஆண்டவரின் சுகத்தோடு சேர்த்திரே அப்படின்னு அந்த டெஸ்டினேஷன் போய் சேர்ந்தோடனே ஜபம் பண்ணுங்கள். அப்புறம் வந்து உங்கள் ஃபைலை திறக்கும்போது இல்லை உங்கள் ஸ்கூலில் உங்கள் புக்கை திறக்கும்போது சின்ன குட்டி ஆண்டவரே இந்த நாளை ஆசீர்வதித்து தரும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்கள். திடீர்னு உங்கள் ஆஃபீஸர் கூப்பிடுவார், உங்கள் பாஸ் கூப்பிடுவார், மத்தியானம் சாப்பிடும்போது திரும்ப ஜெபம் பண்ணுங்கள். வீட்டுக்கு பிறப்பு ஆண்டவரே இன்றைக்கு ஆஃபீஸில் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு, வேலையெல்லாம் கரெக்டாக செய்த, நான் மறந்ததை கேட்குறதுக்கு எங்கள் ஆஃபீஸரும் மறந்துட்டாரு, உமக்கு ஸ்தோத்திரம், நான் தான் மறந்தேன், அவரும் மறந்துட்டார், ரெண்டு பேரும் ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் போட்டு வீட்டு கிளம்புங்க. பைக்கில் ஏறும்போது ஜெபம் பண்ணுங்கள், வீடு வந்து சேர்ந்தால் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி அந்த நாள் முழுவதையும் ஜெபத்தில் செலவழிங்க. மாலையில் விளக்கேற்ற நேரம் இல்லை, ராத்திரி படுக்க போகிற நேரம், ஒரு ஜெப நேரத்தை வைத்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அந்த நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரி நல்லா அப்படியே அந்த ட்ராவல் பண்ணுங்கள். மெமரி லைனில் கர்த்தர் நடத்தி வந்த வழிகள், கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இன்னொரு ஜபதூபத்தை ஏற்றுங்க. பிரியமானவர்கள், எப்படி நீங்கள் காலையில் ஜபித்த ஜபம் இட் டேக்ஸ் யூ ஆல் த்ரூ த டே, நைட்டில் நீங்கள் ஜபிக்கிற ஜபம் இட் வில் டேக் யூ ஆல் த்ரூ த நைட். இல்லைன்னா ராத்திரி பாம்பு வந்துச்சு, பல்லி வந்துச்சு, சிங்கம் வருது, கரடி வருது, எல்லாம் தேவையாக ராத்திரி கிடந்து பயம். பிரியமானவர், ஒன்றும் வரட்டாது, நல்லா தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணிட்டு படுங்க. தேவ தரிசனம் வரும், நல்ல பாடல்கள் வரும். நம்ம தூங்கினாலும் நம்முடைய ஆத்மா வெளிப்பாக இருக்கும். பிரியமான, நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம தூங்கும்போது தான் நல்லா ஒர்க் பண்ணும். நம்ம கான்ஷியஸ் மைண்டோட நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் ரொம்ப ஸ்ட்ராங். நம்ம எடுக்கிற அநேக டெசிஷன் நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டால் தான் நம்ம எடுக்கிறோம். அதனால தான் பவுல் போன்ற பரிசுத்தமானே சொல்கிறார், நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறேன், நான் அல்ல எனக்குள்ளே இருக்கிற வேறொரு பிரமாணம், நிர்பாக்கியமான மனுஷங்கிறார். ஏன்னா நம்ம விரும்பாத, நம்ம விரும்புகிறது நம்ம கான்ஷியஸ் மைண்ட், நம்ம விரும்பாததையே செய்கிறோம்னா நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட். ஆனால் ஜெபி தூங்க போகிறக்குனா நல்லா ஜெபம் பண்ணுங்கள், தேவ சமூகத்தை உணருங்க, நல்லா பாட்டு பாடுங்க. பிரியமானவர்கள், நிறைய பேர் அந்த தூங்கும்போது அந்த ஜெபிக்கிற ஜெபம் எவ்வளோ எஃபெக்ட்னா தலையினை ரீச் பண்ணுறதுக்குள்ளே தூங்கிடுறாங்க, அப்படி ஜெபிக்கிறாங்க. பிரியமானவர்கள், ஒரு நாள் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணிங்க நல்லா தூங்கிட்டேன் பாஸ்டர்னாங்க. எனக்கு பகீர்னு ஆச்சு, என் பிரசங்கத்தில் தான் தூங்கி பார்த்துருக்குறேன், என் ஜபத்துலேயுமா தூங்கிட்டீங்க சிஸ்டர்னு. இல்லை இல்லை பாஸ்டர், ரெண்டு நாள் தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டேன், நீங்கள் ஜபிச்சிங்க நல்லா போய் தூங்கிட்டேன் அப்படின்னு. இது ஒரு இதோட ஒரு அருமையான காரியம். ஒரு நாள் ராத்திரி 12-12 மணி இருக்கும், சிஸ்டர் ஃபோன் பண்ணுறாங்க, பயங்கரமான நெஞ்சு வலியும், உடனே ஃபோன்லேயே பதறி போய் ஜபிக்கிறேன், இயேசுவே நான் ஸ்தோத்திரம் ஆமேங்கிறாங்க, சொல்லவே முடியல, அவ்வளோ பலவீனத்தில் ஆமே ஸ்தோத்திரங்கிறாங்க. நான் ஃபோன்லேயே ஜெபம் பண்ணுறேன், கொஞ்ச நேரத்தில் சத்தத்தையே காணும், பேச்சு மூச்சை காணும், எனக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு. பிறகு ஒரு எண்ணம், ஏதாவது ஆயிருந்தால் குடும்பத்தார் ஃபோன் பண்ணுவாங்க, ஒன்றும் வேறு ஃபோன் வரல, கொஞ்சம் நேரம் முழிச்சிருந்து பார்த்தேன், வேறு ஃபோன் ஒன்றும் வரல, அப்புறம் தூங்கிட்டேன். அப்புறம் அவங்கள கோயிலில் பார்த்து கேட்டேன், என்ன சார் தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், திடீர்னு உங்கள்கிட்ட ஃபோன் ஆனில் இருக்குது, ஒன்றும் பதிலே வரலையே, என்ன சிஸ்டர்னு. சாரி பாஸ்டர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போதே தூங்கிட்டேன். பிரியமானவர்களே, அந்த ஜபம் இல்லை, நல்ல தேவ சமூகத்தை உணர்ந்து ஹி வாக்ஸ் வித் மீ, ஹி டாக்ஸ் வித் மீ அப்படின்னு பாடுறோம்ல, அதே மாதிரி வாக் டாக்கிங் வித் ஹிம் ஆஸ் அ ஃப்ரெண்ட் கம்யூன் வித் அ ஃப்ரெண்ட், அவரோடு பேசி அந்த சமூகத்தை இன்பமாய் உணர்ந்து நீங்கள் படுக்க போங்க. உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் அவரோடு உறவாடி கொண்டே இருக்குது, பைபிளில் இருக்குது, நான் நித்திரை பண்ணேன் ஆத்மாவோ விழித்திருந்தது. அது சயின்ஸு, சைக்காலஜி, நெகு சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க, அன்றைக்கு எழுதியிருக்கேன், நான் நித்திரை பண்ணினேன் என் ஆத்மாவோ விழித்திருந்தது, என் உள்மனம் விழித்திருந்தது, நான் நித்திரை பண்ணிட்டேன். அந்த உள்மனம் அப்படியே அவரோட உறவாடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பயந்துட்டு கோவப்பட்டுட்டு சண்டை போட்டுட்டு பேசாமல் மூஞ்சியை தூக்கிக்கிட்டு முகத்தை தூக்கி வச்சுட்டு படுக்க போங்க, அந்த உள்மனம் அப்படியே பிசாசோடு உறவாடிட்டுருக்கும். பயம், எரிச்சல், கலக்கம், திகில்,
எந்த அளவுக்கு இறைவனோடு உறவாடிட்டு படுக்க போகிறீங்களோ. சில குடும்பங்களில் நல்ல பண்புள்ள குடும்பங்களில் சொல்லுவாங்க, பிள்ளைகளை படுக்க போகும்னால சண்டை படாத, படுக்க போகும்னால பேய்க்கத்தை பேசாத, படுக்க போகும்னால வாக்குவாதம் பண்ணாதீங்க. எதுக்கு சொல்கிறாங்க? படுக்க போகும்போது சமாதானத்தோடு படுக்க போகணும். வீட்டில் வளர்த்துக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாது. படுக்க போகிற நேரம் சண்டை போடக்கூடாது. ஆக மற்ற நேரம் போடலான்னு நான் சொல்லலை. பிரியமானில் ஒருத்தர் சொன்னாங்க, எங்கள் வீட்டில் பிரச்சனையே கிடையாதுங்க, சண்டை பெருசாக வரவே வராது, நான் என்ன சொன்னாலும் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஏன்? நான் திட்ட ஆரம்பிச்சோன்னே அவர் தூங்கிடுவார். இது எவ்வளோ பெரிய கிருபை பார்த்தீங்களா? அப்புறம் எப்படி சண்டை வரும்? திட்ட ஆரம்பிச்சோன்னே தூங்கிடுறாருன்னா அப்புறம் எப்படி சண்டை வரும்? பிரியமானவர்களே, அந்ததல்ல. தேவ சமூகத்தை உணர்ந்து காலையும் மாலையும், காலையில் நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜபிக்கிற ஜபம் இட் டேக்ஸ் யூ ஆல் த்ரூ த டே. நைட்டில் படுக்க போகும்போது நீங்கள் காத்திருந்து ஜபிக்கிற ஜபம் இட் டேக்ஸ் யூ ஆல் த்ரூ த நைட். ஏழாவதாக வாசியுங்கள் 9 வசனம். அதன் மேல் அந்நிய தூபத்தை யாகிலும் தகன பலியை யாகிலும் போஜன பலியை யாகிலும் படைக்க வேண்டாம், அதன் மேல் பான பலியை ஊற்றவும் வேண்டாம். இந்த தூப பீடத்தில் அந்நிய தூபத்தை காட்டக்கூடாது. நமக்கு புரியுது, அந்நிய தூபத்தை காட்டக்கூடாது தவறு. அந்த தூப பீடத்தில் தகன பலியாகிலும் போஜன பலியாகிலும் பான பலியாகிலும் படைக்கக்கூடாது. இந்த தூப பீடத்தில் வெறும் நறுமணம் வீசுகிற சுகந்த வர்க்கத்தை மாத்திரம்தான் படைக்கணும். இதில் போஜன பலி, பான பலி இதெல்லாம் கூட, தகன பலி எல்லாம் கூட படைக்கக்கூடாது. ஏன் இதெல்லாம் படைக்கக்கூடாது? அது மாத்திரமல்ல, அதில் என்னென்ன மாதிரியான வாசனை திரவியங்கள், கந்தவர்க்கங்கள், நறுமண பொருட்களை சேர்க்கணும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. என்னென்ன காரியங்கள் அதில் நம்ம படைக்கணும், என்னென்ன காரியங்கள் நம்ம அதில் படைக்கக்கூடாது, கச்சிதமான அடுத்த வாரம் தொடர்வோமா?